மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் நான் அன்றாடம் வழிபடும் ஸ்ரீ விஷ்ணு மாயா. என் மூலம் இன்று உலக பிரசித்தியாயிருக்கும் விஷ்ணு மாயாவை வழிபடுவதன் மூலம் திருஷ்டி தோஷங்கள், செய்வினை தோஷங்கள் என அனைத்தும் அகலும். ஓம் நமஹ, ஹரீம் நமஹ, ஸ்ரீ விஷ்ணுமாய சுவாமினே நமஹ என்று தினமும் 8 முறை வழிபட அனைத்து பிரச்சனையிலிருந்தும் விடுபடலாம். இது போன்ற தேவையுடையவர்கள் ஸ்ரீமடத்தை அணுகி தினமும் நடக்கும் வேள்விகளில் பங்கு பெறுங்கள். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்று நம்ம நிகழ்ச்சியில் நம்மோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமிஜியை நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பிய ச ராகவே கேதவே நமஹ. உலகங்களிற்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம ஷோல 2 செக்மெண்ட் போகும். ஒரு அதிர்ஷ்டக்காலர், ஒரு தாந்திரிக பரிகாரம். அவர் ஏன் அதிர்ஷ்டக்காலர்னு சொல்றீங்க? நல்ல நேரம் நிகழ்ச்சி கால் பண்றாரு இல்ல, நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் தம்பி அப்படி சொல்றான். போயிடலாம். இன்னைக்கு நல்ல நேரம் வரப்போகிற அந்த அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு பாக்கலாம். யார் யார்? ஹலோ வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஹலோ சுவாமிஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸ்ட்ரைட்டா என்கிட்ட வந்துட்டீங்க. அவர் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சுவாமிஜி கிட்டயே சொல்லுங்க. என் பேர் அறிவழகன் சுவாமி. அறிவழகன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். திரும்பவும் சென்னை. நியூசிலாந்துக்காரங்க, இந்தோனேஷியாக்காரங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஒரு எல்லாரும் பண்ணுங்க சீக்கிரமே. சரி, பிறந்த நாள், நேரம், இடம். பிறந்த நாள் வந்து 14/2/1984. 14/2/1984. பிறந்த நேரம்? நேரம் 7:15. 7:15. ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம் சாமி. ஏஎம், ரைட். பிறந்த இடம்? பிறந்த இடம் சென்னை தான் சார். சென்னையே தான். மிதுன ராசி, திருவாதிர நட்சத்திரம், 4ஆம் பாதம், கும்பலகம். 3ல் ராகுவும் மாந்தியும், 4ல் சந்திரன், 8ல் செவ்வாய், சனி. 9ல் கேது, 10ல் குரு. புதன் தசை போயிட்டு இருக்கு. 10 செப்டம்பர் 2019ல இருந்து 2036 வரைக்கும். அதுல புதன் புக்தி போகுது 2022 வரைக்கும். அடுத்த வருஷம் வரைக்கும் புதன் புக்தி தான் போயிட்டு இருக்கு. சரிங்க சாமி. என்னாச்சு, கடுமையான ப்ராப்பர்ட்டி இஷ்யூல மாட்டிட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஆமா சாமி, அதேதான் சாமி. ஆமாம், உங்களுக்கு வந்து 1 அல்லது 2 சகோதரிகள் இருப்பாங்க. ஒன்று அல்லது இரண்டு சகோதரிகள் இருப்பாங்க. ஆமாம் சாமி. ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஆமாம் சாமி, அதே தான் சாமி. என்னாச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனைனால எல்லாம் ப்ராப்பர்ட்டிலாம் சேல் பண்ணலாம் அல்லது ப்ராப்பர்ட்டிலாம் பிளட்ஜ் பண்ணலாம் அந்த ஐடியாவில் இருக்கீங்களா? ஆ ஆமாம் சாமி. ஏ நிலத்தை விற்கணும் சாமி, அக்கா வீட்டுக்காரங்க விட மாட்டாங்க, அவங்களுக்கும் பங்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அக்காவுக்கு பங்கு இருக்கு தானே, கொடுக்கணும் தானே, கரெக்ட் தானே? கொடுக்கணும் சாமி, இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. இது என்னங்க எல்லாரும் இது ஒரு பாலிச்சியா வச்சிருக்கீங்க? பெண்களுக்கு இந்த சொத்துரிமை இல்லையாண்ணா, இதெல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? சரி, எனிவே இது வந்து பிரச்சனை. உங்க நிலத்தை விற்க தடை செய்வது உங்கள் அக்கா வீட்டுக்காரர் வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. இதுக்கு வேற சில காரணங்கள் இருக்கு. நீங்க ஸ்ரீமடத்துக்கு நேரா வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ற பேர்ல எல்லாம் உங்களுக்கு சொந்தங்கள் இருக்கா பாருங்க. சரிங்க சாமி. கிருஷ்ணன், கேல ஸ்டார்ட் பண்ற மாதிரி. அடுத்தது கனகராஜ், காமராஜ், ஆறு கேல, கே கே, கிஷோர், அந்த மாதிரி. ஆமா, இவங்க தான் உங்க பிரச்சனைகளுக்கு காரணமானவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறவங்களா இருப்பாங்க, கரெக்டா? முதல்ல அவங்க தாங்க, அவங்க தாங்க ப்ராப்ளம். உங்க லேண்டை விற்க விடாம தடுக்கிறதே அவங்க தான். நீங்க சம்பந்தம் இல்லாம அக்கா கணவர் மேல போய் கோவப்பட்டு இருக்கீங்க. இவருக்கு, இவரு, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு தெரியல. பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம் பாங்க, அந்த மாதிரி தான். சரியா? கூட பிறந்த ரத்த சம்பந்தத்தை போய் சந்தேகப்படுறீங்க. இந்த ஒரு ஒருத்த உள்ள வந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ப்ராப்ளம். அவனை பிடிங்க. சரியா? கண்டிப்பா சார். சரி பாருங்க,
இன்னைக்கு என்ன பண்ணணும்னா ராகு பகவானுக்கு பிரீதி பண்ணணும். இந்த மாதிரியான நீச்சர்கள் அதாவது வந்து நம்மளோட லெவல் கம்மியான ஒரு தவறானவர்களுடைய தொடர்பெல்லாம் சரியாகணும்னா ராகு பகவானோட அனுகிரகம் வேணும். ராகு பகவானுக்கு என்ன அனுகிரகம் என்று பார்த்தால் நீங்கள் வந்து ராகு பகவானுக்கு பத்ரகாளி காளி கருமாரி சரியா திருவேற்காடு கருமாரி இந்த கருமாரி அம்மனுக்கு நீங்கள் வந்து பிரீதி பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும். திருவேற்காடு வந்தீங்கன்னா கருமாரி அம்மனை பார்க்கலாம். அதே மாதிரி திருநாகேஸ்வரம் போனீங்கன்னா பாலபிஷேகம் பண்ணலாம் நான் ராகுவுக்கு சரியா. சாம் சீம் சௌ சும்சக சாம் சீம் சும்சக ராகவே சுவாகா சாம் சீம் சும்சக ராகவே சுவாகா என்று சொல்லிகிட்டே இருங்க. ராகு பகவானுடைய எண்ணாகப்பட்ட நாலாம் நம்பர்லாம் எந்த காரியமாக இருந்தாலும் ஆரம்பிங்க, சனிக்கிழமைகளில் தொடங்குங்க, ராகு காலத்தை நேசிங்க, நீச்சர்கள் தொடர்பெல்லாம் அதுவே இல்லாமல் போடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் புக்தி நடந்துட்டுருக்கு, புதன் திசையில் புதன் புக்தி. பெரும்பாலும் பச்சை கலர் ட்ரெஸ் அதிகமாக விருப்பப்பட்ட நீங்கள் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு போங்க சரியா. முதலுடைய அருளை பெறுவீர்கள். இந்த 2022 மார்ச்சுக்குள்ளே லேண்ட் விஷயம்லாம் முடிஞ்ச லேண்டை வித்துருவீங்க சரியா. ஆ சரிங்க சுவாமி. சரி சந்தோஷம் மகிழ்ச்சி. ஸ்ரீமடத்துக்கு வாங்க. உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணி அந்த யந்திரத்தை உருவேற்றி உங்களுக்கு தரும். நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி இருக்கும். பண்ணிங்கன்னா இந்த லேண்டு சம்பந்தமான பிரச்சனை உடனே முடியும். இது முடிகிறதுக்கு வராகி தான் இதனுடைய தேவதை. வராகி அம்பால ஷியாமலாதி வித்மகே ஹலஹஸ்தாய தேமிகை தன்னோ வராகி பிரஜோஜாதன்னு சொல்லி உருவேற்றி நாங்கள் தருவோம். அந்த யந்திரத்தை கொண்டு போய் வச்சு வணங்குங்க சரியா. சரிங்க சுவாமி, கண்டிப்பாக சுவாமி. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. நன்றி சாமி. அறிவழகனுக்கு சிறப்பாகவே சொன்னீங்க சாமி. ஒரு சிலருக்கு நிலைமை இல்லைன்ற ஒரு பிரச்சனை இருந்தாலும் நிலை வச்சிருக்கவங்க அதை விற்க முடியலன்ற ஒரு பிரச்சனை இல்லை சொல்லிட்டு யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஆகலன்னு சில பேருக்கு பிரச்சனை, கல்யாணம் ஆனவனுக்கு குழந்தை பிறக்கலான்னு பிரச்சனை, குழந்தை பிறந்தவனுக்கு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னு பிரச்சனை, அடுத்தவனுக்கு லவ் பையன் லவ் பண்ணுறான்னு பிரச்சனை, லவ் பண்ண பையனை பிரித்து வைக்கணுமேனு பிரச்சனை. எங்கிட்ட வர்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. அப்போ உனக்கு எது கொடுத்தாதான் மனிதா நிறைவாக, எது கொடுத்தாலும் நிறைவு கிடையாது. மனிதனுக்கு வேண்டும் எனும் எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் வரை நிம்மதி என்பது இல்லாமலே போயிடும். அதனால தான் பிரம்மஸ்ரீ பரமஹம்ச சிவானந்த பரமஹம்சர் சொன்னபடி மனமே குரு ஆசையை அறு மனசு சித்தமாக. சரி விடுங்க, அதெல்லாம் எப்படி நம்ம சம்சார பந்தத்தில் இருக்கோம். சரி ஆசையை அருன்னா குருஜி காலையே காலங்காத்தால சன்னியாசத்தை கூப்பிடுறாருன்றீங்க, ஆனால் ஒரு நாள் அந்த எண்டுக்கு வந்து நிற்பீங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கும் ஒரு நாள் புரியும். அப்போ சிவானந்தரை தேடி வருவீங்க. சரி இன்றைய பார்க்க வேண்டிய தாந்திரிக பூஜை எல்லாம் வல்ல திருவிஷ்ணு மாயாவைப்பட்டு தான் பார்க்க போகிறோம். திருவிஷ்ணு மாயாவிற்கு நம் வந்து ஸ்ரீமடத்தில் எழுந்திருக்கும் விஷ்ணு மாயாவை வந்து சேவியுங்கள். விஷ்ணு மாயாவை வந்து பார்ப்பவர்களுக்கு எந்த விதமான சத்ரு தோஷங்களும் வராது. அதே மாதிரி வந்து இந்த பேய் பிசாசுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சிம்பிளான பரிகாரம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதாவது வந்து 5 விஷயங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து வெண்கடுகு நாய்கடுகு வெண்கடுகு எழுதிக்கோங்க. வெண்கடுகு நாய்கடுகு மருதாணி விதை வெண்கடுகு நாய்கடுகு மருதாணி விதை அதுக்கப்புறம் சாம்பிராணி அதுக்கப்புறம் வேப்பிலை அருகம்புல் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ஒரு பொடியாக எடுத்துக்கோங்க. டெய்லி சாயந்தரம் சாம்பிராணி போட்டு திருவிஷ்ணு மாயா ஸ்ரீ விஷ்ணு மாயா அவருக்கு காட்டுங்கள். விஷ்ணு மாயக்கு ஜே என்று சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் ஓம் நமஹ ஹ்ரீம் நமஹ விஷ்ணு மாய சுவாமினி நமஹ என்று சொல்லி வேண்டுன்னா பேய் விசாசு பண்ணுற எந்த பைசாச பிரச்சனைகளும் இருக்காது. அதுவும் இல்லைனா கீழே இருக்கிற நம்பர் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருவிஷ்ணு மாயாவின் மூலமாக யாகம் செய்து ஒரு யந்திரம் தருகிறேன். எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். விஷ்ணு மாயாவின் புகழை சொல்ல 1000 நாக்குகள் கொண்ட ஆதிசேஷன் ஆட முடியாது. விஷ்ணு மாயா முடிவு பண்ணிட்டார்னா அவ்வளோதான், சேலஞ்சு பண்ணவங்க முன்னாடிலாம் உட்கார வச்சு காட்டுவார். அதுதான் விஷ்ணு மாயாவோட ஸ்பெஷல். என்ன பிரவீன் சரியா சொன்னீங்க சஞ்சய். ஆமாம், அதனால் நாளைய நல்ல நேரத்தில் மீண்டும் காலை 9 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.